ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய டிஸ்கஷன் பற்றியான ஒரு வீடியோ தான் இது. இந்த மீட்டிங்கில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, சூரப்பா சார், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கேபி அன்பழகன் ஐயா அவர்களும், தொழில் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் பல பேர் கலந்துக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தகவல் வந்து, முதலமைச்சர் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அது எவ்வளோ உண்மைன்னு சொல்லி தெரில நண்பா. இதனால தான் இந்த மீட்டிங் ஆனது ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி பல மீட்டிங்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பட் இந்த மீட்டிங்கில் ஒரு அஃபிஷியலான நியூஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு பல தரப்புலேருந்து ஒரு தகவல்கள் வந்துட்டுருக்கு. நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு அஃபிஷியல் நியூஸ் கண்டிப்பாக வெளியாக வாய்ப்புகள் அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் க்ரியேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சிப்பன் என்ன அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக போகும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஜிசி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபைனல் இயர்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் திங் வந்து, யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ வகையில் பொருந்தும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்க அப்படின்னா 90% யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து கரெக்டாக பொருந்தும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கரண்ட் செமஸ்டருக்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஸ் அவுட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமான ஒரு தெளிவான வரவேறை தான் 15 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15 பாயிண்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாநிலத்தில் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டி தரமான யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் ஐஐடி எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ வந்து முக்கியமான பாயிண்ட்டாக அங்கே பேசப்படும். ஃபஸ்ட்டு முதன்மை முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, மாணவருடைய நலத்துக்கு தான் நண்பா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது பல லட்சம் பேர் சம்மந்தப்பட்ட முடிவு. ஸோ ஒரு தப்பு நடந்தால் கூடவே ஏகப்பட்ட பேர் கொரோனா பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் அக்கர் ஆகும். ஏன் அப்படின்னா, பல பேர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரெயின் மூலமாக ஏற்றி அனுப்பிச்சாச்சு. ஸோ அவங்கள பற்றி ஒரு பாயிண்ட் அங்கே அக்கர் ஆகும். வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட தலைமையகம் சென்னையில் இருக்குது நண்பா. அதுவும் இல்லாமல் பிற மாநிலத்திலிருந்து தமிழக தொழிலாளர்கள் வந்து தங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய இடமாகவும் அண்ணா யூனிவர்சிட்டி விளங்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் பிற காலேஜில் கூட தனிமைப்படுத்தும் மையங்களாக செயல்பட்டு வருது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக அந்த சால்வ் பண்ணுறதுக்கோசரம் டிஸ்கஷன் நடக்கும். எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, டைம் டேபிள் எப்போ அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேர்க்கைக்கான ஒரு கவுன்சிலிங் பற்றியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் நண்பா. ஏன் அப்படின்னா, அடுத்த அடுத்த வருஷத்துக்கான ஒரு தொடர்ச்சியாக இந்த நியூஸ், எஜுகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வரும். நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கான டியூரேஷன் பற்றியும் அவங்க யோசிச்சு முடிவு எடுப்பாங்க. பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். முடிச்ச வேறு வழி அவங்களுக்கு இல்லை நண்பா. அது கூடவே சேர்த்து யூனிவர்சிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அந்த மீட்டிங்கில் சால்வ் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்குடைய எண்டு தான் நம்மளுக்கான அஃபிஷியல் நியூஸ். அந்த அஃபிஷியல் நியூஸுக்கோசம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பல சோர்ஸோட. ஆல் இஸ் வெல் நண்பா. என்ன நியூஸ் வந்தாலும் நம்மளுக்கான நல்ல நியூஸ் வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அண்ணா யூனிவர்ஸ் அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். என்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.